நீங்கள் போயினேருங்க, நான் வந்துடுறேன். எனக்கு ஒரு சின்ன கமிட்மெண்ட் கிடச்சிருக்கு, அதை நான் கவர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ ஓகே, எனக்கு ஒரு சின்ன பீஸ் மட்டும் தெரிஞ்சு வந்துடுறேன். ஆ ஓகே, நீங்கள் போயினேருங்க, வந்துடுறேன். ஹாய் ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு நாங்களும் அட்மிட் ஆவோம். ஆத்தி வந்துட்டானா? இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஏ புள்ள போச்சு, வெட்டர்வா, வெல்கம், எல்லாரும் ரெடி பண்ணு. நான் மக்களே, எல்லாரும் கிறிஸ்மஸ் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கிறிஸ்மஸ்னால வீட்டில் கேக்கு, ஸ்வீட்டு, சாக்லேட் சும்மா மஜா பண்ணியிருப்பீங்க. இந்த கிறிஸ்மஸில் கூட சில பேர் கிறுக்குத்தனமாக பண்ணியிருப்பாங்க. அந்த கிறுக்குத்தனமாக நினச்சி தான் உங்களுக்காகவே ஒரு அஞ்சு வீடியோவை அருமையாக வந்திருக்கேன். சரி ஓகே, ஆஜய பலாஜி மாதிரி சும்மா ரொம்ப மாதிரி இருக்காம சங்கர் மாதிரி ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, அப்பா பையனுக்கு சேர்ந்து செஞ்ச ஒரு அலப்பறை. அது என்ன அலப்பறைன்னா, பொதுவாகவே கிறிஸ்மஸ்னால் வீட்டில் ஒரு மரத்தை வச்சு அந்த மரத்து மேலே ஒரு மஞ்சள் லைட்டை வச்சு மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. அதாவது கிறிஸ்மஸை மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி அப்பாவும் போயின்னு சேர்ந்து அந்த மரத்தை வெட்டுறதுக்காக போகிறாங்க. நம்ம அப்பாவும் குத்து மதிப்பாக கட்டை வெட்டுற மாதிரி சும்மா டக்கு 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 டக்குன்னு வெட்டி இந்த பக்கம் தட்டுறது. இந்த பக்கமும் நம்ம பையன் ஆட்டு குட்டி மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறான். அந்த பக்கம் தள்ள வேண்டிய மரத்தை அப்பா இந்த பக்கம் தட்டாரு. அந்த மரமும் ஆட்டு குட்டி மேலே கவுந்த அந்த மாதிரி கவுந்துச்சு. நம்ம பையனும் காவால கவுந்த கண்ணு குட்டி மாதிரி கதறான். அடுத்த வீடுனா, ஒரு குண்டா மேலே ஒரு குண்டா குதிக்குது. அந்த குண்டா ஏன் குதிக்குதுன்னா, பொதுவாக வீட்டில் கிறிஸ்மஸ்னா கேக்கு, ஸ்வீட்டு, சாக்லேட்டுன்னு செய்வாங்கள்ல, அந்த ஆனதத்தில் ஐ மீன் அந்த குஜாலத்தில் அந்த குண்டா குதிக்குது. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்கு. அந்த குண்டா குதிக்கிறத பற்றி ஒன்று பிரச்சனை இல்லைங்க, அந்த குடும்ப குண்டா ஆனந்தத்தின் அடிமட்டத்துக்கே போனதுனால அடி சறுக்கிச்சு. அடுத்து என்னன்னா, அட்ஜஸ்ட் பண்ணுற கேப்பில் அசிங்கப்பட்டேன் அப்பன். அது ஒன்றும் இல்லைங்க, மரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் சொல்லிட்டு ஒரு செயல்பாடில் இருக்கிறார் அப்பா. இந்த கிறிஸ்மஸ் மரத்தை கீரை வெட்டுற மாதிரி சும்மா டக்கு 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 டக்குன்னு வெட்டுறாரு. மரமும் கோடாரியில் வெட்டின குயக்கா மரம் மாதிரி கூட சாஞ்சிச்சு. இவனா குயக்கா மரம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்னென்னா, அரை மணி நேரமாக அச்சு பிசுறாமல் அலங்காரம் பண்ண மரம். மரமும் சாரம் சாயிற மாதிரி சும்மா சர 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 சரன்னு சாஞ்சி போச்சு. அலங்காரம் பண்ண நம்ம ஐயா மூஞ்ச பார்க்கணுமே, எப்படி சொல்கிறது உங்களுக்கு? ஆ, சூரிய வீட்டில் சூப்பு ஊற்றி விடுற பையன் மூஞ்சி மாதிரி சுருங்கி போச்சு. அடுத்து ஒரு நிமிஷம் மக்களே, அஞ்சு வீடியோ பார்த்தனால ஆனந்தப்பட்டீங்களா? ஆனந்தப்பட்டீங்களே, வெறுப்பாங்களே, ஏதோ ஒன்று. அடுத்த வாரம் ஃபுட் ரிவ்யூவில் பார்க்கலாம். அப்புறம் மறக்காம சொல்லணும், வந்து இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட பசங்க மறக்காம எங்களுக்கு கேக்க கொடுங்கப்பா. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு பொங்கலை கொடுப்போம், இல்லை கரும்பு கொடுப்போம். நீங்கள் எங்களுக்கு கேக்கு கொடுக்கலாச்சிங்களேன், நாங்கள் பொங்கலுக்கு கரும்பு கொடுத்து பதில் கம்பை தூக்கி உங்களை காதலே விட்றோம். பார்த்துங்க, அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஏற்றுங்க, ஷேர் பண்ணுங்கள். அவள் தான் இருக்க, நான் வந்துடுறேன் வந்துடுறேன்.